ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்ம ஏகே நடிக்க போகிற படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவலில் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து மாவீரன் படத்துலேருந்து அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் படத்துலேருந்து அப்டேட் வந்துச்சு. ஏன் லியோ படத்துலேருந்து கூட அடிக்கடி அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம AK-62 அதாவது விடாமுயற்சி படத்தோட அப்டேட் இது வரைக்கும் கொடுக்காம தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் தான். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக உடம்பெல்லாம் குறைச்சி நல்லா ஸ்லிம்மாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா அதுக்காக தான் இந்த படத்தோட அப்டேட்டு டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து இன்னும் ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு தாங்க சொல்லியாகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இது வரைக்குமான ஃபோட்டோ ஷூட்டே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைன்னு தாங்க சொல்லியாகணும். அதனாலேயே இந்த படம் டிலே ஆகுதுன்னே சொல்லலாங்க. இந்த படத்தோட ஷூட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒருவேளை ப்ரொமோ வீடியோவாக கூட இருக்கலாம். ஏன்னா ப்ரொமோ தான் சீக்கிரம் விடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா விடாமுயற்சிங்கிற டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ மூலமாக தான் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோ வீடியோ இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலை. அதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால இந்த படத்துலேருந்து ப்ரொமோ வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாங்க. நம்ம தல அஜித் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எப்படி தான்ப்பா இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடைசியாக ஒரு தீனா படத்தில் பார்த்தோம் இல்லையா, 19 Kids எல்லாத்துக்குமே தெரியும் தீனா படத்தில் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது. அந்த லுக்கில் இந்த விடாமுயற்சி படத்தில் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. தீனா படம்னு சொன்னவனே இது ஒரு ரவுடி படமா இல்லை ஒரு கேங்ஸ்டர் படமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து எந்த விதமான அப்டேட்டும் இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் விடாமுயற்சி ப்ரொமோகான ரிலீஸ் பண்ணால் அதுலேருந்து கூட நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கலாம்னே சொல்லலாங்க. ஏன்னா ப்ரொமோவில் கூட ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் இந்த படம் இதுதான் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான அனிருத் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக வேறு லெவலில் மியூசிக் பண்ணி வச்சுருக்காராம், இந்த படத்துக்காகவே பயங்கரமான பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் AK-62 அதாவது விடாமுயற்சி படத்துக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.